ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 3 எக்ஸாம்க்கான அஃபிஷியல் ஆன்சர்க்கையை டிஎன்பிசி வெளியிட்டுருக்காங்க. அந்த ஆன்சர்க்கை எப்படி இருக்கு நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதை பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம நிறைய வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆதி சித்தராக கருதப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் அவர்கள். ரெண்டு நூல்கள் நூலாசிரியர்களை பொறுத்து கேட்டுருக்காங்க. காற்றிலும் தந்த கவிதைனா ஃபோர்த் ஆப்ஷன் மு அருணாச்சலம். ஏற்றில் எழுதா கவிதைனா அன்னகாமு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பவளக்கொடி மலைனா கருணானந்த சுவாமிகள். நாடோடு இலக்கியம் கீவா ஜெகநாதன். இந்த நாடோடு இலக்கியம் கீவா ஜெகநாதன் புதிய புத்தகத்தில் இருக்கு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக படுத்தினாலே இந்த கொஸ்டின் கண்டிப்பாக உங்களால் அடிக்க முடியும். நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வானமலைன்னு வரும். கரெக்டாக இருக்கு. புதிய புத்தகத்தில் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறாங்க. அடுத்து, புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் அவர்கள். பாண்டிய நாடு டேஸ் வளம் மிக்கதுன்னா முத்து வளம் மிக்கது. அடுத்து, தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம். காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத கண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆரணி கண்டம் கிடையாது. மற்றபடி புகார் கண்டம், மதுரை கண்டம், வஞ்சி கண்டம் இருக்கும். ஆரணி கண்டம் மட்டும் கிடையாது. ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் தப்பு. அடுத்த, இரட்டை காப்பிகள் என்பது சிலப்பதிகாரம் மணிமகளை இது ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து குச்சினாலும் வந்துகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். கம்பராமாயணத்தில் அயோத்தியா கண்டம் இரண்டாம் காண்டமாகும் அப்படிங்கிறது சரி. கூற்று இரண்டு, அயோத்தியா கண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. கூற்று ஒன்று இரண்டு இரண்டும் சரி. புறந்துமே நீரான அமையும் அகந்துமே வாமியால் காணப்படும் ஒரு திருக்குறள் லைன் அப்படியே குச்சினா வச்சுக்கிறாங்க. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபருதி குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். வழிப்பறி நிறை கவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்கள்னா பாலை திணைக்குரிய தொழில்கள். கீழ்கண்டவற்றுள் சு சமித்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்கிறா வாடாமல்லி பாலைபுரா மண்சுமே தலைப்பகை சி ஆப்ஷன். உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் மறைந்த. சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாதுன்னா உயிரெழுத்து பொருந்தாது. பின்வருவன் மற்றும் தாரா பாரதி எழுதாத நூல் கேட்டாங்க. இரண்டு கூட அவர் எழுதல. அதுபடி புதிய உடல்கள், இது எங்கள் கிழக்கு, வெளி நுனி வெளிச்சங்கள், இந்த மூன்று புத்தகத்தையும் தாரா பாரதி அவர்கள் எழுதியுள்ளார். அடுத்து, மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்கன்னா கருங்குயில் கூவுங்கிறது இதுக்கு சரியா இருக்கு. அடுத்து, ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணை தேர்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற அலை பார்த்தீங்கன்னா கடல் அலை கரெக்டாக வரும். இந்த அலைக்கு பொருத்தமானது கடல் அலை. அடுத்து, இந்த அலைக்கு புற்று. அடுத்து, இந்த அலைக்கு கூப்பிடுவதாக அழைத்தல் கரெக்டாக இருக்கு சி ஆப்ஷன். ஓ, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் போல் எதுவும் பார்த்தீங்கன்னா மதகநீர் தாங்கும் மொழிகை. இது புதிய புத்தகத்திலே இருக்கு. கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதில். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்னா ஃபர்ஸ்ட் காங்காச்சாப்படி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சா வரும். அதாவது சா சி சி இது ரெண்டு ஆப்ஷன். ஒன்று ரெண்டு மூணு, அதாவது பார்த்தீங்கன்னா வி ஆப்ஷன். அடுத்து, இது அதே மாதிரி தான் சரியான அகர வருஷத்தை இருக்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காதா வரணும். கா கி கு கே காங்காச வருஷப்படி சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆசிரம் வந்துடும் ஏ ஆப்ஷன். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக்க. கதிரவன் காலையில் மதித்து மாலையில் மறியும் சி ஆப்ஷன் மிக சரியாக பிறந்தது. அடுத்தது, விட்டு விட்டு இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர். அது இலக்கண குறிப்பு தவறான புத்தகத்தை எழுதுகிறேன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், அதாவது ரெண்டு மூணு தப்பு. முறுக்கு மீசை வந்தார் வேற்றுமை தொகை, மூணு கரும்பு தின்றார் அன்பு தொகை, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தவறானது. மற்றபடி மற்ற ரெண்டும் உண்மை தொகை தாய் செய் தாயும் செய்யும் வரும் அது சரி. வெண் கூடை வெண்மை கூட்டல் கூடை பண்பு தொகை இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா மிகச்சரி. அடுத்து, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். டி ஆப்ஷன், மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறாங்கிறது சரியான வினாவா இருக்கு. அடுத்த அதே கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை பி ஆப்ஷன். மலைமுகம் காணா பயிர் போல ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்துக்கன்னா வறட்சி. அதாவது மலைமுகம் காணா பயிர் போல அந்த வறட்சியை தான் குறிக்குது. வறட்சி எதை குறிக்கணும்னா வாட்டம் துன்பம் இதை குறிக்கும் பி ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. பழம் நழுவி பாலை விழுந்தது போல இவ்வுமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகிறேன்னா பி ஆப்ஷன். நினைத்தது ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பதுதான் இந்த பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னு சொல்லுவாங்க.
எதுகே முனை இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுதல். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கேள்வி குரலில் அமைந்துள்ள நயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுகே, அதாவது பெருமை சிறுமைன்னு இருக்கு, பெருமை அடுத்த கருமை, இரண்டாவது எழுத்து ஒன்று வருவது எதுகை. அது கெடுப்பதும் கெட்டாருக்கும் சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் அல்ல. இக்குற்பாவில் அமைந்துள்ள தொடை நயம் பார்த்தீங்கன்னா அடியளபட தொடை. அடுத்து யாருக்கும் மருந்து ஒன்றும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்னா, உன் உண்டத்தை செரித்த பின் உண்பதற்கு மருந்து என்பது தேவைப்படாது என்கிறார் திருவள்ளுவர். உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. தொன்மை தமிழகத்தில் எவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள். யாதும் உரை யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக பொதுமையை உணர்த்துகிறது, அதாவது உலக பொதுமை. நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பாளையம் என்று அழைக்கப்பட்டது. பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன, பட்டினம் என்று வழங்கப்பட்டன. தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் காமராசர். பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சதுரகராதி. அது சரியானதை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க, அனைத்துமே சரிதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவநாய பவனன் அகர முதல திட்ட இயக்குநராக பணியாற்றினாங்கிறது சரி, தமிழ் சொல்லாராட்சியில் உச்சம் தொட்டவர் அப்படிங்கிறதும் சரி, உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் இயக்குநராக இருந்தாங்கிறதும் சரி, செந்தமிழ் சொற்பொறுப்பியல் அகர முதலில் தலைவராக இருந்தாங்கிறதும் சரியான ஆப்ஷன், அனைத்தும் சரி. தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதன் முதலில் பதிப்பித்தவர் உவேசா அவர்கள், பி ஆப்ஷன். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மு வரதராசனார் அவர்கள். கூற்று, சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர் சொல்றது மிகச்சரி. கூத்துப்பட்டறை என்ற நாடக குழுவை நடத்தி வந்தவர் நா முத்துசாமி. கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு மேத்தா. அடுத்து தவறான இணைகளை தேர்ந்தெடுப்பு சொல்லியிருக்காங்க, ஒன்னும் நாளும் தவறு, அதாவது அசைய பிச்சைமூர்த்தி அன்னம் எடுத்துக்கிறது தவறு. அடுத்து நாலு மீ ராசேந்திரன் நவ இந்தியா ஹனுமாங்கிறதும் தவறு. மற்றபடி பாரதியார் இந்தியா உயங்கிறது சரி, பெருஞ்சித்தனாங்கிறது தென்மொழி தமிழ் சிட்டு, இது இரண்டும் மிகச்சரி. இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் பார்த்தீங்கன்னா பிசிறந்தையார் நாடகம். கிறித்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரச்சனீய மனோகரம். முதலாழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார், டி ஆப்ஷன். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். சினமான தெய்யறவே புகைத்தாலோ திரிலோக நாயகனை சினந்து சொன்னா, இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமன். திரிலோகம்னா மூன்று லோகம், மூன்று லோகங்களுக்கும் தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமன் அவர்கள். அடுத்து சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையதுன்னா மூன்று காண்டங்களை உடையது. திருவிளையாளர் புராணம் எனும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். மாகாளி சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுகின்றன உரிச்சொல் தொடர். குறுந்தொகை 400 பாடல்களை உடையது. தொகுத்தவர் பூரிக்கோ என்பவருங்கிறது இரண்டுமே மிகச்சரி. பொருந்தாயினே காண்க, அசை விருப்பம் ரைட்டு. பிடினா ஆணியானின்றது தவறுது, பிடினா பெணியானதான் வரும். யா ஒரு வகை மரம் ரைட்டு, புளிக்கும்னா உரிக்கும். இது அனைத்தையும் புதிய புத்தகத்திலிருந்து கொஸ்டின் எடுத்திருக்கிறாங்க. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். தேனினும் இணைய தீந்தமிழ் பணிவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரு ஆழ்வார்கள். சிறு பஞ்சம் மூலம் என்பதில் பஞ்சம் மூலம் என்பது எதை குறிக்கிறது, 5 வேர்களை குறிக்கிறது. உப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. பொருத்தி விடை தேர்க பார்த்தீங்கன்னா அவன் அவள் அவர் பண்ண பதிலீடு பெயர்கள், 4th ஆப்ஷன். நாங்கள் முயற்சி செய்வோம்ங்கிறது உளப்படுத்தா தன்மை பன்மை, 2nd. நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை பன்மை. அது நாங்கள் நாம் அப்படின்னா தன்மை பன்மை பெயர்கள். பாசி இலை பிரித்தெழுதுன்னா பசுமை கூட்டல் இலை. அருந்துணை என்பது பிரித்தெழுதுன்னா அருமை கூட்டல் துணை. அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும், ஏ ஆப்ஷன்.
கீழ்கண்ணும் வள்ளியனும் மிக இடம் கொடுத்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்கணும். பி ஆப்ஷன். எழுவாய் தொடரில் வள்ளியனும் மிகாதுங்கிறது சரி. பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை வரியில் வள்ளியனும் மிகவும் மிகாதுங்கிறது தவறு. பண் தொடர் குற்றியலுகரத்தின் பின் வள்ளியனும் மிகாதுங்கிறது தவறு. அது பின்னாடியே வள்ளியனும் மிகவும். சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வள்ளியனும் மிகாது அப்படிங்கிறது தவறு. பின்னாடி வள்ளியனும் மிகவும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. இது புதிய பாட புத்தகத்திலிருந்து அப்படியே புக்கே கொஸ்டின் எடுத்து அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ரோம்னா புயல், டொர்னாடோனா சூறாவளி, டெம்பிஸ்ட்னா பெருங்காற்று, வேர்ல் வேலண்ட்னா சுழல் காற்று. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. மில்லட் சிறுதானியங்கள் அப்படின்னா மிகச்சரி. ஹெர்ப்ஸ்னா மூலிகை, ஆண்டு பயிர்கள் நுண்ணுயிர் முறி, என்ன பக்கவலைங்கிறது தவறு. அடுத்து நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நிறுத்து, அதாவது ஒரு கட்டளை சொல்ற மாதிரி இருக்கணும். கட்டளை மாதிரி வரக்கூடியதான் தொழில் பெயரா இருக்கும். தொழில் பெயர்னா இல்லில் முடிய இல்லை. கட்டளை சொன்னா ஒரு, அதாவது இதோட வேர்ச்சொல் வந்து கட்டளை ஏற மாதிரி இருக்கணும். அதுதான் அந்த வேர்ச்சொல், ஒரு சொல்லோட வேர்ச்சொல். நிறுத்தல் அப்படிங்கறது கட்டளை சொல் மாதிரி சொன்னோம்னா நிறுத்துன்னு சொல்ல முடியும். வேற மாதிரி சொன்னா அது கட்டளை சொல்ல இருக்காது. இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் நிறுத்துங்கிறது தான் கட்டளை ஏற மாதிரி இருக்கு. அதனால அதுதான் மிகச்சரி. மயங்கு ஏ சரியான வேர்ச்சொல் மயங்கு, சி ஆப்ஷன். சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் மலையாளியின் பெயர் எதுன்னு பாத்தீங்கன்னா சூழ்வார். நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் நடத்தல், இல்ல முடிவு நடத்தல். சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரனை தேர்ந்தெடுக்க. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. ஞாயிறுனா சூரியன்கிறது ஞாபகம் வச்சிருக்கணும். கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுகனா படித்தல், அதாவது இல்ல முடிவு சொல்லியிருக்கேன் படித்தல், அதுதான் தொழில் பெயர், சி ஆப்ஷன். மார்கழி பெயர் சொல்லின் வகையினை கண்டறியன்னா மார்கழிங்கிறது கால பெயர், அதாவது காலத்தை குறிக்கும் மார்கழி. அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுகன்னு பாத்தீங்கன்னா கேட்டுக்காங்க. பாத்தீங்கன்னா உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தாங்கிறது சரியில்லை தவறு. வினா தொடர் கேட்டவன் யாருன்னா லாஸ்ட்ல வினா கூறியிருக்கு, மிகச்சரி. அடுத்து கட்டளை தொடர் பாத்தீங்கன்னா தண்டனை கொடுங்கிறது கட்டளை மாதிரி இருக்கு, மிகச்சரி. குறைவனை தொடர்னு போட்டு ஆ எவ்வளவு உயர்வன் வரும்ங்கிறதுக்காக தவறு. இதுக்கு உணர்ச்சி தொடர் தான் ஆன்சரா வரும். அடுத்து பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. இதுவும் தன்வினை வாக்கியம், ஏ ஆப்ஷன். அடுத்தது பிரிவினை சொற்களை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. பிரிவினை சொற்கள்னா இன்னொருத்த சேனமா இருக்கணும். உருட்டினான், பயிற்றுவித்தான், பயின்றான், ஆடினான்ங்கிறது தன்வினை குறிக்கும். பிரிவினைன்னா உருட்டினான், பயிற்றுவித்தான், அதாவது ஒன்னு மூணு, ஏ ஆப்ஷன் சரி. அடுத்து இளங்கோவடிகள் சிறப்பதிகாரத்தை இயற்றினார், இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்வினை வாக்கியம். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா கவலை இல்லாமல் இருக்கல, எதை பத்தியும் கவலைப்படாம. ஒரு குத்துக்கல்ல வெயில் அடிச்சாலும் அப்படியே தான் இருக்கும், மழை பெஞ்சாலும் அதே மாதிரி இருக்கும். அதே போல கவலை இல்லாம இருக்கவங்க தான் இந்த மாதிரி ஒரு பழமொழியில சொல்லுவாங்க. பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுகுதாம், கொண்டை பூவுக்கு அழுகுதாம். பி ஆப்ஷன் இது கரெக்டா டைமிங்கா வருது, அதனால பி ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். அடுத்து நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுங்கன்னா முனைவர் ரா அரங்கநாதன் அவர்கள். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிகா அவர்கள். அடுத்து தில்லையடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். வரிது நிலையைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா புறநானூறு. உரிமிட துதவா ஒவ்வொரு நிலம் என நிலத்தின் தன்மை குறும்புள் புறநானூறு. திரைக்கடலோடையும் திரவையும் தேடு என்றவர் ஔவையார். இறந்தவரை பற்றி பாடும் இசை கலை நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒப்பாரி. அடுத்து பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா அப்படின்னா தி ஜானகிராமன். சக்கரவாகம்னா சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி லாசா ராமமிருதம். அடுத்து திரிபுரம்னா கு அழகரிசாமி. சரியான தொடர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. பகைவர்களின் ஆணையை கவலை செல்லும் போது ஆவோட்புறையை முழங்குவதுங்கிறது மிகச்சரி. சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களின் சங்கம் முழங்கும் வழக்கம் உண்டு அப்படிங்கிறது மிகச்சரி. விலங்கு தொழிலால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி திமிழை அப்படிங்கிறது தவறு. அது பறைய பாடல் எனவும் அனுப்புங்கிறது தவறு. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பிக்கு எழுதினார். தமிழ் ஒரு கொஸ்டின் முடிஞ்சது.
இது பொது அறிவு நூறு கொஸ்டின் இருக்கு, நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.